அடுத்ததா நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போறேன் ஒரு ரிச் ரிச்சார்டு அவரோட கூட்டிட்டு புவர் பீப்பிள் வாழ்ற ஃபார்முக்கு போறாரு அந்த ஃபார்ம ரெண்டு பேருமே சுத்தி பார்த்துட்டு வர்ற வழியில தன்னோட பையன் கிட்ட அவங்க வாழ்க்கை முறைய பாத்ததுக்கு அப்புறம் நீ அதுல என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு அந்த ரிச் ரிச்சார்டு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் நம்ம ஒரு டாக் இருக்கு ஆனா அவங்க நிறைய ஷீப்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஸ்விம்மிங் பூல் இருக்கு அவங்க கிட்ட ரிவர் இருக்கு நம்ம கிட்ட டெலிவிஷன் இருக்கு பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க நமக்கு ஃப்ரிட்ஜில் நிறைய சாப்பாடு இருக்கு ஆனா அவங்க அவங்களோட ஃபுட்டை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க நம்ம வீட்டுல ட்யூப்லைட் இருக்கு ஆனா அவங்க கிட்ட நிறைய ஸ்டார்ஸும் மூன்ஸும் இருக்கு ஸோ அப்பா நம்ம எவ்வளவு புவர் அப்படின்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்காரு இதுல இருந்து நமக்கும் புரிஞ்சிருக்கும் மணிய அசட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஒருத்தங்களோட ரிச்னஸ் எடை போட முடியாது வேல்யூஸும் ரொம்ப முக்கியம் aditada 8th chapter